நீங்கள் எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க ஐயா, பதில் சொன்னால் கேள்வி கேளுங்கிறேன். கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லைனா கம்முனு உட்காந்துடலாம். நான் என்ன பண்ணேன், ஒரு கேட்கக்கூடாத ஒரு கேள்வி. எனக்கு அப்போ ஏன் இப்படி கேட்டனே தெரியல. என்ன கேட்டேன்னா, ஐயா நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் எல்லாம் வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க? ஏங்க, ஒரு ஞானி மைண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு, சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், ஈடுபாடு எல்லாம் கம்முனாவது உட்காந்துருக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பிஸ்னஸ்ஸு சம்பாதிக்கிறது இதை பற்றியே சிந்தனைனால இவர் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ வருமானத்துக்கு ஐயா நீ வருமானத்தில் என்ன பண்ணுறீங்க என்ன? ஏன் கேள்வி வந்து ஒரு குதர்க்கமான கேள்வியாகவோ தவறான கேள்வியாக கூட இருக்கலாம். ஐயாட்டு அந்த பதில் என்ன தெரியுங்களா? எனக்கெல்லாம் அதில் பாருங்கள் பெரிய ஈடுபாடு ஒன்றும் இல்லை பாருங்கள், பணம் சம்பாதிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடு இல்லை பாருங்கள். என்னுடைய ஈடுபாடெல்லாம் இந்த ஞானம் வந்து உலக மக்களுக்கு போய் சேரணும். அதாவது மிகப்பெரிய ஒரு உண்மை, ரகசியத்தை இவ்வளோ நாள் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை ஐயா வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காருன்னு மட்டும் தெரிஞ்சேன். அப்போ எனக்கு வந்து எனக்கு ஐயா வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு அட்வொகேட்டு யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இந்த புக்கை படித்து முடித்தப்போ ஒரு விஸ்வரூபமாக எனக்கு தெரிஞ்சார். யாராலையும் சொல்ல முடியாத ஒரு உண்மையை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. வித்தின் 1 வீக் இருக்கும் அந்த புக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை படித்து முடித்தேன். நான் முடித்த உடனே மைண்ட் அப்படி ஃப்ரீயாக இருந்துச்சு. உடனே நான் என்னால் நான் நேரில் வந்த ஒரு மகானை வந்து யாரோன்னு நினச்சி தவற விட்டுட்டோம், அவரை பார்க்காம இருக்கிறமேனு என்னால் தாங்க முடியல. உடனே ஃபோன் பண்ணுறேன் அவருக்கு, அவர் நம்பர் எடுத்துட்டேன், எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணி எல்லா கோணத்துலையும் ஐயாவுடைய கான்செப்ட் ஆராய்ச்சி பண்ணோம். எந்த ரூட்டில் போனாலும் தீர்வு தான், அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான். நீங்கள் எந்த ஆங்கிள் வேணாலும் பாருங்கள், நீங்கள் நான்யார் எடுத்துட்டாலும் சரி, அகம்புறம் எடுத்துட்டாலும் சரி, தாட்டந்தீங்க எடுத்துட்டாலும் சரி, எந்த ஆங்கிளில் போனாலும் நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வந்தே ஆகணும். அதை வந்து என் அனுபவத்தை பகிர்ந்துக்கும், அவன் அனுபவத்தை பகிர்ந்துக்கும் போது அப்படி டிஸ்கஷன் ஆகிட்டு இருக்கும். அப்போ சரவணனுடைய பிரச்சனை என்னென்னா, இன்னும் சொல்லணும்னாங்க உண்மையில் நம்மளாம் ஐயாவை நான் தவற விடணும்னா எப்பயோ தவற விட்டுருக்கலாம். ஏன்னா முதல் மீட்டிங்லேயே நான் வந்து ஐயாவை ஃபஸ்ட்டு சந்திக்கும் போதே இன்றைக்கு நினச்சா கூட நாமளாக அப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு நாள் சனிக்கிழமை என்னை வந்து டாக்டர் கைலாசம், ஹோமியோபதி டாக்டர், அவர் போன கேம்ப்க்கு வந்திருந்தார். நான் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினேன். ஒவ்வொரு கேம்ப்லேயும் அவரை பற்றி நான் சொல்லுவேன். நான் எனக்கு அவர் வந்து ஒரு எங்கள் ஃபேமிலியும் நாங்கள் ஹோமியோபதி தான் மெடிசன் எடுத்துக்குவோம், யாரும் அலோபதி போக மாட்டோம், ஹோமியோபதி தான் பார்ப்போம். ஏன்னா வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாருனா, மருத்துவம்னாவே இது ஹோமியோபதி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அது மருத்துவம் மறு உந்தாக செயல்படக்கூடியது தான் மருந்துன்னு சொல்லுவாங்க, மகரிஷின் சொல்லக்கூடிய வாக்கியம் தான். அப்போ வந்து ஹோமியோபதியில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம். எங்கள் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய கைலாசம் டாக்டர். நான் வந்து வேறு ஆன்மீக அமைப்பில் இருக்கிறேன். அவர் என்னை கூப்பிட்டு ஒரு தடவை என்ன பண்ணார், ஒரு புக்கை கொடுத்தார், இந்த புக்கை படிங்கன்னார். அந்த புக்கு வந்து டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட். அந்த புக்கு இங்கிலீஷ் புக். நான் தமிழ் மீடியம் படித்து வளர்ந்த ஒரு ஆள், இங்கிலீஷில் எனக்கு படித்து புரிஞ்சிக்க முடியாது, எளிமையான இங்கிலீஷ் தான் படிங்கன்ட்டார். சரி, அவரை மனசு நோகக்கூடாதே அப்படின்ட்டு படிக்கிறேன் சார், வாங்கி வச்சிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு கேட்குறாரு, படிச்சிட்டிங்களான்னாரு. படிக்கலன்னு சொன்னால் ஏன்னு கேட்பார். படிச்சுட்டேன்னு சொன்னால் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. நான் என்ன சொன்னேன், பாதி படிச்சிருக்கிறேன், மீதி பாதி படிக்கணும் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி வச்சிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்றாரு, இந்த புக்கு எழுதுனவர் வந்திருக்காரு, நீங்கள் வாங்கங்கிறாரு. ஐயோ சார், இன்றைக்கி சனிக்கிழமை நாள், எனக்கு வந்து இன்றைக்கி வேஜஸ் டே, பிஸ்னஸில் வந்து நல்லா போக முடியாது, நிறைய கூலி தறிக்காரெல்லாம் வருவாங்க பார்க்கணும் அப்படிங்கிறேன். அவர் விடுற நான் அப்பயும் என்ன விட்டுருக்கலாம், ஓகே நீ வேலையை பார்ப்பான்னா நான் இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்க மாட்டேன், இவ்வளோ ஃப்ரீயாக இருக்க மாட்டேன் நான். ஐயா அப்படி அவர் சொல்ல, அவர் என்ன சொன்னார்னா, நீ லஞ்ச் எப்படி சாப்பிட்டு தானே ஆகணும், ஆமாம் லஞ்சு வீட்டுக்கு போய்டுவேன் சார்ண்ணே, அந்த லஞ்ச் சாப்பிட இங்கே வாங்க அப்படிங்கிறாரு. அவர் இருக்கிறார், அவர் பார்த்துட்டு போங்க. என்ன ஒரு அது பாருங்க, நம்மளை அதாவது நம்மளை வந்து பிடிக்கணும்னு முடிச்சு பண்ணிட்டா இயற்கை எப்படியோ ஒரு வழியில் பண்ணுது. அப்படியா சார், அது மாதிரி அவாய்ட் பண்ணவே முடியல. மத்தியானம் ஆஃபீஸ்லேருந்து அவர் வீட்டுக்கு போகிறேன். போனால் ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க, இவரெல்லாம் அவர் கூப்பிட்ருக்காரு. அந்த 10 பேர் நானும் ஒன்று சார் சொல்லுங்கள் சார், நான் சப்பாத்தி ரெடியாக இருக்குது, பாருங்கள் என்னென்ன தக்காளி தொக்கு ரெடியாக இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. நல்லாயிருக்கேன் சாப்பிட்டு, ஓகே சார்ங்கிறேன், இருங்க உட்காருங்க, வந்திருக்காரு அவர் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ரூமுக்குள்ளார ஐயா இருக்கிறார், ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட். இவரா அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம தான் ஞானினே பல கற்பனைகள் வச்சுருக்கிறோம்ல, அவர் இப்படி இருக்கணும், ஒரு காந்த பார்வை, ஒரு அமைதியான முகம், இப்படியே கற்பனை கற்பனை பண்ணுறோம்ல. இவர் வந்து நம்ம தாடி இருந்தாவது நம்பலாம், இப்போ நல்லா தாடி இருந்தாவது ஞானிங்கிறோம். ஆனால் இப்போ உண்மையில் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு காய்கறி கடைக்காரர் ஞானியாக இருக்கிறாரு, ஒரு அயன் பண்ணுறவரும் ஞானியாக இருக்கிறாரு. நம்ம எத்தனை வேலை செஞ்சாலும் ஞானிகள் தன்னை வெளிப்படுத்திக்காமல் ஞான நிலையில் இருக்காங்க.
ஐயாவால். அன்றைக்கி நம்ம ஐயாவோட அடையாளம் வந்து தாடி கூட இல்லை, இவர் ஞானியா, சரி என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். உட்காந்தாச்சு ஐயா வந்து ஒரு வாரம் தான் பேசுகிறேன். இப்போவாவது ஐயா நிறைய உதாரணங்கள் சொல்கிறாங்க, கதையெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ உதாரணங்கள் கூட கிடையாது, மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் தாமாக தோன்றி தாமாக மறையுது, நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறாரு. நான் வந்து ராதாகிருஷ்ணன் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கிறேன், மகரிஷி கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், இன்னும் சுப்பிரமணியர்னு ஒருத்தர் இருக்கார், சுப்பிரமணியன்னு சொல்லிட்டு பேராசிரியர் இருக்கார், அவர் தியானத்தில் வந்து அப்படியே ஆழ்ந்து 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 கூட்டு போவார். அந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஐயாவது வந்து பார்த்திங்கன்னா மனசில் எண்ணங்கள் வருது தானாக போகுது, நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லைங்கிறார். எனக்கு இவருக்கு இவ்வளோ தான் தெரிய மாட்டேருக்குது, நமக்கு இதை தாண்டி நிறையா தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரிங்கய்யா நல்லாயிருக்கு பரவாயில்ல ஓகேங்கய்யா தேங்க்யூ நான் கிளம்புறேன் அப்படிங்கிறேன். ஏன்னா எனக்கு ஈடுபாடே வரல, எனக்கு அப்போ விட்டுருந்தா கூட ஏற்க விட்டுருந்தா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன், நான் போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் சண்டே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாமமலை மேலே போகிறேன், ஃபேமிலியோடு போகிறோம், ஜாலியாக போகலாம் அப்படின்னு ட்ரெக்கிங் மாதிரி போகிறோம். ஃபோன் வருது டாக்டர்கிட்டருந்து, ஜீவமணி நாங்கள் இன்றைக்கி வந்து ஏற்காடு போகலான்ருக்குறோம் ஐயா கூட, தாராளமாக போயிட்டு வாங்க, அங்கே வந்து ஒரு சத்சங்கம் வைக்கிறோம், நீங்கள் வரணும் அப்படிங்கிறாரு. சார் நாங்கள் ஃபேமிலியோடு இங்கே ஏற்காடு வந்திருக்கேன் சார், அதெல்லாம் தெரியாது, நாங்கள் ஒரு வண்டி பேசி ஒரு 10 பேர் ஏற்காடு போகிறோம், நீங்கள் வந்து தான் ஆகணுங்கிறாரு. என்ன அப்போ தான் சரவணன் என் கூட ட்ரெக்கிங் வர அப்படி, சரவணா சரி சரிங்க சார் ஏற்பா பண்ணுறேன் சார்னு வச்சுட்டு கூப்பிட்றாரு. போகலன்னா நாளைக்கு மெடிசனுக்கு போக முடியாது, போனால் ஏன்னு கேட்பார், பதில் சொல்ல முடியாது, துணைக்கு வரையா அப்படின்னு கேட்குறேன். பாருங்கள் எப்படி அதாவது சரவணும் நானும் இணைஞ்சு பல வேலையும் செய்ய வேண்டியது இருந்திருக்குது, அது இயற்கை எப்படி கூப்பிட்ருக்கு பாருங்கள். நான் ஒன்று அப்படியா சரி போகலாம் வா, சரி வேறு வழி இல்லை போய் தானே ஒன்று வரோம் வந்து வீட்டுக்கு போயிட்டு தனியாக ஒரு காரில் நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் ஏற்காட்டில். சார் இங்கே வந்துட்டோம், நீங்கள் எங்கே இருக்கீங்க, மேலே வந்துட்டோம், லேக் பக்கத்தில் பாருங்கள் ஒரு பார்க் இருக்கும், உட்காந்து பேசிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறாரு. அங்கே போனால் ஐயா உட்காந்துருக்காங்க, சுத்தியில் உட்காந்துருக்காங்க, சரின்னு உட்காந்து கேட்கலான்ட்டு உட்காந்துட்டு. எனக்கு அது அப்பயும் ஈடுபாடு போகல ஐயா பேசுகிறதுல, இனி எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க ஐயா, பதில் சொன்னால் கேள்வி கேளுங்கங்கிறாங்க. கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லைனா கம்முனு உட்காந்துடலாம். நான் என்ன பண்ணேன், ஒரு கேட்கக்கூடாத ஒரு கேள்வி எனக்கு. அப்போ ஏன் இப்படி கேட்டனே தெரியல, என்ன கேட்டேன்னா, ஐயா நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் எல்லாம் வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க? ஏங்க ஒரு ஞானி மைண்டை பற்றி பேசிகிட்ருக்கிறாரு, சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், ஈடுபாடு எல்லாம் கம்முனாவது உட்காந்துருக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பிஸ்னஸ்ஸு சம்பாதிக்கிறது இதை பற்றியே சிந்திருக்கிறதுனால இவர் இதை பற்றியே பேசிகிட்ருக்கிறாரு, இவ்வளோ வருமானத்துக்கு ஐயா நீ வருமானத்துக்குலாம் என்ன பண்ணுறீங்க என்ன. ஏன் கேள்வி வந்து ஒரு குதர்க்கமான கேள்வியாகவோ தவறான கேள்வியாக கூட இருக்கலாம், ஐயாட்டு அந்த பதில் என்ன தெரியுங்களா, எனக்கெல்லாம் அதில் பாருங்கள் பெரிய ஈடுபாடு ஒன்றும் இல்லை, பாருங்கள் பணம் சம்பாதிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடு இல்லை, பாருங்கள் என்னுடைய ஈடுபாடெல்லாம் இந்த ஞானம் வந்து உலக மக்களுக்கு போய் சேரணும், இந்த ஞானம் இல்லாதனால தான் எல்லோரும் போராடி போராடி சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனைகள் இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும்னா இந்த ஞானம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் தான் எனக்கு ஆர்வம் அதிகங்கிறாரு. எனக்கு அப்படியே சுத்தியால் தலையடித்த மாதிரி இருந்துச்சு, இவ்வளோ ஒரு ஒரு அது பெரிய கில்ட் ஆகிடுச்சு எனக்கு. நான் வந்து வயதில் மூத்தவர், ஒரு பெரியவர், அவர் இதை சொல்கிறாரு, நம்ம இந்த ஒரு கேள்வி கேட்கலாமாங்கிற ஒரு கில்ட் ஆகிடுச்சு. கில்ட் ஆன உடனே எனக்கு இப்படி கேள்வி கேட்டுட்டோமே, ஏன் நான் என் கேள்வி குதர்க்கமாக இருக்கலாம், ஐயோடைய ஒரு பண்பான ஒரு பதில் பாருங்கள், அது கேட்ட உடனே எனக்கு சைலண்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறேன், என்ன பேசிகிட்ருக்கிறாருன்னு கேட்குறேன். அப்போ ஒரு விளக்கம் கொடுத்துட்ருக்காரு, என்னென்னா மௌனத்தை பற்றி பேசுகிறாரு. அந்த சமயத்தில் யாரோ கேட்குறாங்க மௌனம்னா என்ன, நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக மௌனமாக இருக்கிறோம் அது சரியாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயா சொல்கிறார், மௌனம்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, வாய் மூடி பேசாமல் இருக்கிறது மௌனம்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, அது வந்து பேசா நோன்புன்னு கூட வச்சுக்கலாம். மௌனம்னா மனதோடு பேசாமல் இருத்தல் தான் மௌனம். மனம் பேசலாம், அறிவு பேசாமல் இருக்கணும், மனதோடு உரையாடாமல் மௌனமாக இருக்கிறது தான் மௌனம்ங்கிறாரு. எனக்கு அந்த பதில் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப ஒரு அற்புதமான பதிலாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தோணுச்சு, இது ஒன்று சொல்ல வராரு என்னன்னு தெரியலன்னே. எனக்கு அப்போ இருக்கிறது டோன்ட் ரிலேட்மெண்ட்டு தான், அது என்ன படிக்கிறதுன்னு தெரியல. என்ன பண்ணிட்டேன், சார் நீங்கள் எனக்கு வந்து கைலாசன் டாக்டரே சரணடைஞ்சிட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த புக்கை பாதி கூட நான் படிக்கலை, பாதி படித்தேன்னு போய் சொல்லிட்டேன், எனக்கு ஒரு உதவி செய்வீங்களான்னு கேட்குறேன், என்ன பண்ணணுன்னு கேட்குறாரு. இல்லை சார் ஐயா வந்து ஒரு வித்தியாசமாக தெரிகிறாரு, இந்த புக்கு என்னென்னு எனக்கு படித்து தெரிஞ்சிக்க முடியல, நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிறத படித்து எனக்கு தமிழில் விளக்கம் கொடுங்க, எனக்காக பண்ணித்தர முடியுமான்னு கேட்குறேன். அவர் ரொம்ப ஆர்வமாயிட்டார். சரி நானும் கிளினிக் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பேஷண்ட்லாம் பார்த்துட்டு ஒரு 9 மணிக்கு ஃப்ரீ ஆகிடுவேன்,
நீங்கள் வாங்க 9 மணி மேலே உட்காந்து படிக்கலாங்கிறாரு. நானும் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் விட்டு 8:30 கிளம்புறோம். போய் அங்கே ஒரு ஹோட்டல் சாரதி ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் உட்காந்து டிஃபனை முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கு போயிடுறோம். இவர் 9 மணிக்கு தயாராக உட்காந்துருக்கிறார். என்னென்னா ஃப்ளாஸ்க் பக்கத்தில் டீ ஃப்ளாஸ்க் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார். நான் சரவணன் கூட வந்து மேட்டூர்லேருந்து ஒரு நண்பர் வந்திருக்கார். உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு சாப்டராக படிக்கிறார். ஃபஸ்ட்டு சாப்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ நாள் ஞானமடைவதற்கு எவ்வளோ நாள் வேணுங்கிற டாபிக் வரும். ஒவ்வொரு சாப்டராக இங்கிலீஷில் படித்து 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 தமிழில் விளக்கம் கொடுக்குறாரு. ஓ முடித்தவுடனே ஒரு 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 அரை மணி நேரம் ஆச்சுன்னா ஒரு டீ குடிச்சிட்டு மறுபடியும் பார்ப்போம். இது இன்னும் 9 மணிலிருந்து 12:30 முடிக்கும். ஒரு மணிக்கு முடிச்சுட்டு சரிங்க சார் மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பிடுவோம். மொத்தம் 6 சாப்டர் அதில் இருக்குது. நான் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் அதை படித்து முடித்தோம். முடித்த உடனே அது மிகப்பெரிய ஒரு உண்மை ரகசியத்தை, இவ்வளோ நாள் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை ஐயா வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காருன்னு மட்டும் தெரிஞ்சேன். அப்போ எனக்கு வந்து எனக்கு ஐயா வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு அட்வொகேட்டு யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இந்த புக்கை படித்து முடித்தப்போ ஒரு விஸ்வரூபமாக எனக்கு தெரிஞ்சார். யாராலையும் சொல்ல முடியாத ஒரு உண்மையை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. வித்தின் 1 வீக் இருக்கும் ஞான விடுதலைங்கிற புக்கு தமிழில் மொழிபெயர்த்து வந்திருக்கு, ப்ரூஃப்காக வந்திருக்கு, ஜெராஸ் காப்பி இருக்குது, படிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. எனக்கு வந்து இங்கிலீஷில் படித்தோம், இப்போ தமிழில் வந்திருக்குது, ஐயாவே எழுதியிருக்கிறாரு. ஓடி போய் ஜெராஸ் காப்பி எடுத்து வந்து 2 காப்பி 3 காப்பி போட்டு நானும் சரவணும் படிக்கிறோம். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, குளிக்கிற நேரம் போக பாத்ரூமுக்குள்ளே இருந்தால் கூட அந்த புக்கை படிச்சுட்டு இருப்பேன். வெளியே வந்து படித்தேன் அந்த புக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை படித்து முடித்தேன். நான் முடித்த உடனே மைண்ட் அப்படி ஃப்ரீயாக இருந்துச்சு. நான் உடனே நான் என்னால் நான் நேரில் வந்த ஒரு மகானை வந்து யாரோன்னு நினச்சி தவற விட்டுட்டோம், அவரை பார்க்காம இருக்கிறமே என்னால் தாங்க முடியல. உடனே ஃபோன் பண்ணுறேன் அவருக்கு, அவர் நம்பர் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணி, ஐயா நான் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க அப்படின்னேன். அப்படியே அவங்க பேர் என்ன அப்படிங்கிற, ஐயா என் பேர் ஜீவம் நீங்கள், நான் சேலத்துலேருந்து பேசுகிறேங்கிறேன். சேலம்னா நீங்கள் கைலாசையா நண்பரா அப்படிங்கிறாரு. ஆமாங்க ஆமாங்க, அவர் நண்பர் தாங்கியாங்கிறேன். சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் உங்களை பார்க்க வரணுங்கய்யா. அப்படியா, எப்போ வரீங்க? ஐயா நாங்கள் எப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ வந்துடுறேங்க அப்படிங்கிறேன். வாங்களேன், யார் நீங்கள் கைலாசையெல்லாம் வரப்போகிறீங்களா அப்படிங்கிறாரு. அது உள்ள கைலாசையா எங்கள் லிஸ்ட்லேயே இல்லை. ஆமாங்க, அவரையும் கூட்டு வந்துடுறேங்க, ஏன்னா அவர் போக பார்க்க முடியாதோ எண்ணம், அவரையும் கூட்டுறங்க அப்படிங்கிறேன். சரி வாங்க அப்படிங்கிறாரு. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் நம்ம போகலான்ட்ருக்குறோம். அப்போ வந்து திருச்செந்தூருக்கு டைரெக்டாக ட்ரெயின் இல்லை. நான் என்ன பண்ணோம், திருநெல்வேலிக்கே இல்லை, இப்போ தான் 10:30 ஒரு ட்ரெயின் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், ஈரோடு போய் ட்ரெயின் ஏறணும். நான், சரவணன், சரவணனுடைய அண்ணன் தங்கமணி, அவர் இப்போ என்னுடைய பார்ட்னர்னு என் ஒய்ஃப் சொன்னாங்க இல்லைங்களா, அவர் இப்போ இறந்து இப்போ 2 மாதம்தான் ஆகுது. அவர் கைலாசம் டாக்டர், 4 பேரும் ட்ரெயினில் ஈரோடு பஸ்ஸு பிடிச்சி போயிட்டு ஈரோட்டில் ட்ரெயின் ஏறிட்டோம். ட்ரெயின் ஏறி நேராக திருநெல்வேலி போய் இறங்குது. அப்போ என் கையில் வந்து ஒரு 10-15 புக்கு வந்துருச்சு, இது ஞான விடுதலை. திருநெல்வேலி விட்டு இறங்கின உடனே நாகர்கோவில் போகிறோம். நாகர்கோவில் போய் ராதாகிருஷ்ணன் பேராசிரியரை பார்த்து, அவர் அறிவு திருக்கோயில் இருக்குது, அவர்கிட்ட போய் பார்த்து, சார் சூப்பரான புக்கு கிடச்சிருக்குது, இதை படித்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு 5-6 புக்கு கொடு, அங்கே வேத சுப்பையான ஒருத்திருக்கார், அவர் ஒரு பேராசிரியர், அவர்கிட்ட ஒரு புக்கை கொடுத்துட்டு, யார் யாருக்கெல்லாம் கண்ணில் படுதோ, யார் யாரெல்லாம் இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டுருக்காங்க, உங்களுக்கு கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஆர்வம் கொடுத்துட்டு, நான் அங்கேருந்து மாம்பழம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு ஐயாவை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திருச்செந்தூர் பஸ் ஏறுறோம். எங்கள் நாகர்கோவிலில் ஐயா 2 தடவை ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற, ஏன்னா ஐயா வந்து கரெக்டாக வரீங்களான்னு ஃபாலோ பண்ணுறாரு. எனக்கு ஐயா ஃபோன் வந்தாவே எனக்கு இது ஒரு தேவலோகத்திலேருந்து ஃபோன் வந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு. ஐயா நான் வந்துட்டு இருக்கிறேங்க, அதை கிளம்பிட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறேன். நான் பஸ் ஏறி போகிறோம், எனக்கு அவர் பார்க்க போகிறோம், ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ரொம்ப ஒரு பூரிப்பு பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு திருச்செந்தூர் போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் இறங்குறோம். ஐயா பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்மளாம் அந்த அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு என்ன பண்புன்னு கேட்டிங்கன்னா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பஸ் ஸ்டாப்பில் போய் அவங்கள ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வருவோம். வீட்டில் போய் என்ன பண்ணுவோம், அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பாலாம், இப்போலாம் வந்து வீட்டுக்கே ஒரு பையன்தான், எங்கே அத்தை மாமா சித்தப்பாலாம் இருக்க போகிறாங்க. அப்போ இருக்கும்போது என்ன பண்ணுவோம், யாராவது வீட்டுக்கு போகணும், பஸ் ஸ்டாப் போய் ட்ராப் பண்ணிட்டு வருவோம், பஸ் ஸ்டாப்லேருந்து கூப்பிட்டு வருவோம். அது மாதிரி எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஐயா நின்றுட்டுருக்காரு. நான் இறங்குறேன், எனக்கு ஐயாவை பார்த்தோன்னு ஒரு ரொம்ப புரிப்பு. நம்ம வந்து அவருடைய சொந்தக்காரராக நினச்சிட்டாரு, நம்ம ஐயாவுக்கு நம்ம சொந்தக்காராகிட்டோன்னு ஒரு பயங்கரமான ஒரு புரிப்பு. இறங்கனே என்கிட்ட லக்கேஜ் ஒன்று வாங்கிக்கிறாரு, வாங்க போகலாம் வாங்க அப்படிங்கிறாரு. இது 2007. போகும்போது எனக்கு எனக்கு அந்த திருச்செந்தூரே ஒரு வித்தியாசமாக இருக்குது. பார்க்குறேன் சுத்தியும் ஒருத்தர் சைக்கிளில் போகிறாங்க, வண்டியில் போகிறாங்க, ஒரு மளிகை கடை இருக்குது,
பார்க்குறேன். என்ன எனக்கு தோணுதுன்னா, இவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஆனால் இங்கே ஞானி போகிறது இவங்களுக்கெல்லாம் தெரியலையே. இவர் ஞானி வாழ்ந்துட்டு இருக்காருன்னு இவ்வளோ தெரியாமல் இருக்கிறாங்களே. இவங்களுக்கெல்லாம் எப்போ தெரியும், இந்த உலகத்துக்கு எப்போ தெரியும், நமக்கு தெரிஞ்சு நம்ம போயிட்டுருக்கிறோமே, இவ்வளோ பேருக்கு இங்கே தெரியல, நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு ஒரு பயங்கர பூரிப்போட அப்படியே ஐயா பின்னாடி போகிறேன் நான். எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வருது. அங்கே போன உடனே அங்கே மதிய சாப்பாடு ஐயா தான் பரிமாறுறாங்க. அது எப்படி இருக்கும் பாருங்கள், அது பிரசாதம் தானே. ஒரு ஞானி பரிமாறுறது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது அப்படியே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு ஓய்விடுங்கன்ட்டார். சரிண்டு மொட்டை மாடியில் போய் ஓய்வெடுக்கிறோம். மேலே ரொம்ப அற்புதமான காற்று. ஒரு 6 மணி ஆகுது. நம்ம கடற்கரைக்கு போகலாமா அப்படிங்கிறார். போகலாங்க ஏங்குறோம், வாங்க போகலாம் அப்படின்ட்டு போகிறார். கடற்கரைக்கு போகிற வழியில் ஒரு ஐயர் கடையில் ஒரு பஜ்ஜி வாங்கி கொடுக்குறாரு. பஜ்ஜி காஃபி. எனக்கு இந்த காஃபி டீலாம் குடிக்கிற பழக்கமே கிடையாது. ஏன்னா அந்த தருணத்தில் அவர் எதை கொடுத்தாலும் குடிக்க, விஷத்தை கொடுத்துருந்தா கூட குடிச்சிருப்பேன் நான். அவர் பஜ்ஜியும் காஃபி வாங்கி கொடுக்குறாரு. குடிச்சிட்டு அந்த காஃபி அவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு. இன்றைக்கி எனக்கு காஃபி எடுத்தனா கூட அந்த நாள் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு காஃபி குடிச்சிட்டு ஐயா கூட போய் பீச்சில் உட்காந்து கடற்கரையில் பௌர்ணமி நிலவு மாதிரி வெளிச்சோம், அதில் உட்காந்து ஐயாட்ட பேசிகிட்ருக்குறோம், நிறைய விஷயத்த பேசுகிறோம். எனக்கு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான், அவர் கண்ணையே பார்த்துட்ருக்கிறேன் நான். அவர் அப்படியே பேசிகிட்ருக்கிறார். அப்போ சொல்கிறார், நம்ம கவலைகள் அனைத்து தீர்வுன்னு ஒரு புக் எழுதியிருக்கிறோம், அந்த புக்கு வெளியிடணும், நம்ம எங்கே வெளியிடலாங்கிறார். ஐயா சேலத்தில் வெளியிடலாங்கய்யா, நீங்கள் சேலத்தில் வெளியே நான் பண்ணுறேங்க, ஏற்பாடு பண்ணுறேங்கிறோம். சரி அங்கேயே ஏற்பாடு பண்ணுங்கிறார். அப்போலாம் அவர் ஐயாவை பார்க்க போகும்போது தான் சரவணன் எனக்கும் நிறைய அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு பேசிகிட்டு இருப்போம். என்னென்னா அந்த டிஸ்கஷன் வந்து இவங்க வந்து நாங்கள்லாம் யாருமே இல்லை, இவங்க தனியாக ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படி வந்து கண்ணு முழிச்சாங்கன்னா ரெண்டு பேரும் ஒட்டுக்காக தான் இருப்பாங்க. என்ன நடந்தாலும் எனக்கு இப்படி தான் நடந்துச்சு, உனக்கு இப்படி நடந்துச்சா, எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அக்கு வேறு ஆணி வேறா பிரித்து. எங்கே டூர் போவோம் நாங்கள், 8 ஃபேமிலியை சேர்ந்து டூர் போவோம். டூர் போனாலும் சரி, ஒரு காரில் உட்காந்தாலும் சரி, ஒரு வேனில் உட்காந்தாலும் சரி, 2 சீட்டு இருக்கிற உட்காந்துக்கோங்க. ஒரு லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதை விட மோசம். பேசு பேசுன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் நினைப்பேன் நான், நிஜமாலுமே அப்போல்லாம் ரொம்ப நான் கில்ட்டானு, இந்த விஷயம் இது மாதிரி இவ்வளோ பேசுகிறாங்களே என்ன பேசுவாங்க. பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, நாங்களும் அவங்க சொல்கிறதுக்கு சிரிப்போம். ஏதாவது சாப்பிட்றது கொடுக்கணும், கொண்டு அந்த லவ்வர்ஸுக்கு கொடுத்துருவாங்கப்பா அப்படிம்பாங்க. இவங்களை முதல்ல இந்த டூருக்கே சேர்த்தக்கூடாது, நம்மளாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கோம், இவங்க இப்படி தனியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பேசி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்க முடியுது அப்படின்றது இவங்க ரெண்டு பேரும் பேசுனதுனால தான் அப்படின்றது எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் தெரியுது. ஏன்னா அப்போல்லாம் நான் ரொம்ப வந்து யோசனை பண்ணுவேன், என்ன பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க பார்க்க தான், இதுக்கு தான் இப்படி சொன்னாங்களா, இதை தான் இவ்வளோ பேசிகிட்டு இருந்திருப்பாங்களா. எனக்கு வந்து இப்போ நான் ஒவ்வொன்றும் அவங்ககிட்ட சொல்லும் போதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப அதை பூரிப்பாக பேசுவாங்க. இப்போ நான் சொல்லுவேன் ஆமாம்மா அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க. எனக்கு அப்படியே ஏன் நீங்கள் பேசும்போது மட்டும்தான் அவ்வளோ இதாக, நான் சொல்லும்போது அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் கூட இருக்காதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு இப்போ தான் அனுபவம், இவங்க வந்து அதை அனுபவித்து அந்த ரெண்டு பேரும் ஒட்டுக்காக அட்டன் டைமில் அதை அனுபவித்தாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு அது ரொம்ப இதாக இருந்தது. எனக்கு நான் ஷேர் பண்ணும்போது சொன்னேன்னா ஆமாம்மா அப்படின்ட்டு அது ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்குவாங்க. இப்படி தான் அவங்களோட ரெண்டு பேர்த்தோட இதுவும் போயிட்டு இருந்தது. இல்லை உண்மையில் வந்து எல்லா கோணத்திலும் ஐயாவுடைய கான்செப்ட் ஆராய்ச்சி பண்ணோம். எந்த ரூட்டில் போனாலும் தீர்வு தான், அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான். நீங்கள் எந்த ஆங்கிள் வேணாலும் பாருங்கள், நீங்கள் நான்யார் எடுத்துட்டாலும் சரி, அகம்புறம் எடுத்துட்டாலும் சரி, தாட்டம் தீங்கி எடுத்துட்டாலும் சரி, எந்த ஆங்கிளில் போனாலும் நமக்கு அங்கே வேலையே இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வந்தே ஆகணும். அதை வந்து என் அனுபவத்தை பகிர்ந்துக்குவோம், அவன் அனுபவத்தை பகிர்ந்துக்கும் போது அப்படி டிஸ்கஷன் ஆகிட்ருக்கும். அப்போ சரவணனுடைய பிரச்சனை என்னென்னா, எது வந்தாலும் இது வந்து நான் கொண்டு வரல, தன்னால் வந்துச்சுன்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு, தன்னால் வந்துச்சுன்னா அது போயிடுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ என்ன பண்ணிட்டான், ஒரு பெரிய பிரச்சனை அவனுக்கு, ஒரு பிரச்சனை இது நான் இது அந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் இது நான் கொண்டு இல்லை தன்னால் வந்துச்சுன்னா அது அதுலேருந்து ஃப்ரீ ஆகிறான். ஒவ்வொரு தடையும் சொல்லி 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 அது அனுப்புகிற மாதிரி இருக்குது. அவனுக்கு ஐயாட்ட போய் கேட்கணும், இது சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒவ்வொன்றையும் சொல்லி தான் அனுப்பணுமா, ஐயாட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு ஐயா உட்காந்துருக்கு. அந்த பீச்சில் உட்காந்துருக்கும்போது ஐயா நம்ம எல்லா எண்ணங்களும் வருது, இது நான் கொண்டு வரல தன்னால் வந்துச்சுன்னு சொன்னோடனே அது ஃப்ரீ ஆகிடுறேன் ஐயா, இப்படி சொல்லி அனுப்புறதே பெரிய வேலையாக இருக்குது ஐயா, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஐயாவை மடக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன்னா ஐயா சொல்கிறாரு, இது நான் கொண்டு வரல தன்னால் வருதுங்கிறீங்களே, அது தன்னால் வருது, அது நீங்கள் கொண்டு கொண்டுறீங்களான்னு கேட்டார். இது தன்னால் வருதுன்னு சொல்கிறீங்களே, அது நீங்கள் கொண்டு வரீங்களா, அது தன்னால் வருதுன்னு கேட்டோடனே பதில் சொல்ல தெரியல அப்படின்னு
அது தன்னால் தான் தன்னால் இதுனா வந்துட்டு போட்டோம், அதுவும் தன்னால் வந்துட்டு போட்டோம், நீங்கள் கொண்டுறீங்கன்னா கொண்டுறாதீங்க அப்படின்ட்டார். ஏன் இதெல்லாம் அது அவ்வளோ கிளாரிட்டியை கொடுத்தாரு எனக்கு. எங்கே வந்தாலும் அந்த இடத்துல படாரம் உடைச்சிட்றாரு. அப்படியே பிடிச்சோடனே அதுக்கப்புறம் தான் அந்த கவலைகள் அனைத்து தீர்வுங்கிற புக்கை வந்து சேலத்தில் வெளியிட்டோம். நாங்கள் எல்லாத்தையும் வாலண்டியராக கூப்பிட்டு, கைலாசம் டாக்டர் என்ன பண்ணார்னா ஹோமியோபதி மருத்துவ ஸ்டூடெண்ட்லாம் இருந்தாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அந்த ஒரு வகுப்பு எடுத்தோன்னா ஐயா அதில் டாக் ஒன்று பேசினாங்க. சூப்பரான டாக், வெறுமனே ஒரு 40 நிமிஷம் பேசினாங்க. அற்புதமான டாக் எனக்கு. ஓ இப்போ தான் இதெல்லாம் தெரியுது எனக்கு, ஓ இவ்வளோ அழகாக சொல்கிறாரேன்ட்டு. அப்புறம் ஐயா நான் ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னொன்னே, இல்லை நான் பேசுனதுலேயே அந்த ஒரு டாக் வந்து எனக்கு முதல் முதல்ல ஒரு முழுமையாக வந்த மாதிரி இருக்குது, அதை வேணால் நூலாக போடலாமா அப்படின்னு கேட்டார். ஏன் கண்டிப்பாக பண்ணாங்க, அதை நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5000 புக்கு அடித்தோம். அப்போ அந்த புக்கு அடிக்கிற விலை வந்து 7 ரூபா, நாங்கள் அதனுடைய விலை 5 ரூபான்னு போட்டு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு நானும் சரவணும் சேர்ந்து 25000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, இல்லை 28000 ரூபா 30000 ரூபா ஆச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த புக்கை பிரிண்ட் பண்ணோம். அந்த புக்கை மட்டும் திருத்துறதுக்கு ஐயா வந்து ஒரு 50 தடவை 60 தடவை ஃபோனில் என்னை கூப்பிட்ருப்பார். எப்போ கூப்பிட்டாலும் என்ன ஒர்க் இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாருன்னா அது திருத்தத்துக்கு வந்துடுவோம் நான். அப்படி அந்த நூலை 100 தடவைக்கு நான் படிச்சிட்டேன். அந்த நூல் பேர் தான் வந்து ஞான மலர்வு, ஐயா சேலத்தில் பேசின ஃபஸ்ட்டு டாக். அதை வந்து எழுத்து வடிவமாக்கி ஐயாவே திருத்தி அதை வெளியிட்ட நூல் தான் ஞான மலர்வு. அற்புதமான நூல், அதன் வெறுமனே 40 பக்கம்தான் இருக்கும். அந்த நூல் தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 9/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.